single ledger creation. Okay, so ஒவ்வொரு லெட்ஜரையும் நம்ம சிங்கிளா கிரியேட் பண்றது பத்தி பார்க்க போறோம். என்னென்ன லெட்ஜர் பாத்தீங்கன்னா, ஸ்ரீராஜ் கேபிட்டல் அண்டர் எந்த குரூப்ல வருவாங்க? கேபிட்டல் அக்கவுண்ட். டிராயிங்ஸ் பாத்தீங்கன்னா கேபிட்டல் அக்கவுண்ட்ல வரும். கேஷ் அண்ட் கிரெடிட் பர்ச்சேஸ் பாத்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் அக்கவுண்ட்ல வரும். எனி கஸ்டமர் அவங்க எந்த குரூப்ல வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா சன்றி கிரெடிட்டார். எனி சப்ளையர் எந்த குரூப்ல வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா சன்றி டெப்டார். ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி, டிடிஎஸ், டிசிஎஸ் எக்ஸெட்ரா அண்டர் எந்த குரூப்ல வரும்னு பாத்தீங்கன்னா டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ். கேஷ் கிரெடிட் சேல்ஸ் அண்டர் சேல்ஸ் குரூப்ல வரும். அதே மாதிரி ஸ்டாக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாக் இன் ஹேண்ட்ல வரும். சரிங்களா, இப்ப டேலிக்கு போயிடலாம். சிங்கிள் லெட்ஜர் கிரியேஷன் நேம்ல ஆல்ரெடி ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணியிருக்கேன். அட் ஃபர்ஸ்ட் நம்ம எங்க போகணும் லெட்ஜர் கிரியேட் பண்ண? மாஸ்டர்ஸ்ல அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ லெட்ஜர் கிரியேட். ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் லெட்ஜர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீராஜ் கேபிட்டல். ஸோ ஸ்ரீராஜ் கேபிட்டல் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் பிஸ்னஸ்னுடைய ஓனர். ஸோ அமௌண்ட் என்ன பண்ணுவாங்க, பிஸ்னஸுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள செப்பரேட்டாக காமிக்கிறதுக்காக ஸ்ரீராஜ் கேபிட்டல் அண்டர் எந்த குரூப்பில் வரும், கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வருவாங்க. சரிங்களா, அண்டர் கேபிட்டல் அக்கவுண்ட். கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கங்க. அடுத்து டிராயிங்ஸ். டிராயிங்ஸ் இஸ் நத்திங் பட் பிஸ்னஸ் ஓனர் தன்னுடைய ஓன் பர்பஸ்க்காக பிஸ்னஸ்ல இருந்து குறிப்பிட்ட அமௌண்ட்டை எடுக்கிறது தான் டிராயிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது பிஸ்னஸுக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ். ஸோ ஓனரே அந்த அமௌண்ட்டை எடுத்தனால அது டிராயிங்ஸ் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக நம்ம கூப்பிடுறோம். அதே நேரத்தில் இது எந்த குரூப்ல வரும்னு பார்த்தீங்கன்னா அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகே, ஸோ டிராயிங் அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட்ல தான் இருக்கு. ஸோ சேவ் பண்ணிருங்க. கண்ட்ரோல் ஏ. கேஷ் அண்ட் கிரெடிட் பர்ச்சேஸ் அண்டர் எந்த குரூப்ல வரும்னு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ல வரும். ஓகே, ஸோ கேஷ் பர்ச்சேஸ் அப்படின்றது நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது கேஷ் பே பண்ணி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். தட் இஸ் கால்டு கேஷ் பர்ச்சேஸ். கிரெடிட் பர்ச்சேஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது கேஷ் பே பண்ணாமல் கிரெடிட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறது. எப்போ நம்மளுக்கு அமௌண்ட் கிடைக்குதோ நம்ம அப்போ பே பண்ணிக்கலாம். ஓகே, தட் இஸ் கால்டு கிரெடிட் பர்ச்சேஸ். ஸோ அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ லெட்ஜர் கிரியேட் கேஷ் பர்ச்சேஸ் அண்டர் எந்த குரூப்பில் வரும், கேஷ் பர்ச்சேஸ். சாரி, அண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ஸ். கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் பர்ச்சேஸ் அண்டர் த சேம் குரூப் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ஸ். கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. எனி கஸ்டமர் கம்ஸ் அண்டர் சன்றி டெப்டர் குரூப். எனி சப்ளையர் பார்த்தீங்கன்னா கம்ஸ் அண்டர் சன்றி கிரெடிட்டார் குரூப். ஓகே, ஸோ எனி கஸ்டமர் அப்படின்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யாருக்காவது சேல்ஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, ஸோ அவங்க நம்மளுடைய கஸ்டமர். அண்டர் எந்த குரூப்பில் வருவாங்க, சன்றி டெப்டர் குரூப்பில் வருவாங்க. அதே மாதிரி எனி சப்ளையர் மீன் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ நம்ம யார்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அவங்க நம்மளுடைய சப்ளையர். அவங்க எந்த குரூப்பில் வருவாங்க, சன்றி கிரெடிட்டார் குரூப்பில் வருவாங்க. ஸோ நான் இந்த இடத்துல எனி கஸ்டமர். தீபிகா நேமும் கொடுக்கலாம். ஓகே, நான் எனி கஸ்டமர்ன்றது எனி கஸ்டமர் எனி நேம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பக்கத்தில் நான் தீபிகா அப்படின்னு கொடுத்துருக்கேன். இவங்க இவங்களுக்கு நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இவங்க நம்மளுடைய கஸ்டமர் இல்லையா. அண்டர் எந்த குரூப்பில் வருவாங்க, சன்றி டெப்டர்ஸ் குரூப்பில் வருவாங்க. கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்து எனி சப்ளையர் தீனு தீனுஜா. ஓகே, ஸோ தீனுஜா அப்படின்றது நேம், அவங்க சப்ளையர். ஸோ இவங்கள்ட்டேருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அவங்க சப்ளையர். எந்த குரூப்பில் வருவாங்க, சன்றி கிரெடிட்டர் குரூப்பில் வருவாங்க. கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி மீன்ஸ் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ், சரக்கு மற்றும் சேவை வரி அப்படின்னு சொல்லுவோம். ஜிஎஸ்டி மூணு வகையாக டிவைட் ஆகுது. சிஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி. ஓகே, எஸ்ஜிஎஸ்டி மீன்ஸ் ஸ்டேட் ஜிஎஸ்டி. ஐஜிஎஸ்டி மீன்ஸ் இன்டகிரேட்டட் ஆர் இன்டர்ஸ்டேட் ஜிஎஸ்டி. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஜிஎஸ்டி மட்டும் இல்லாமல் டிசிஎஸ் டிடிஎஸ் எல்லாமே எந்த குரூப்பில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸில் வருது. ஸோ அட் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா
சிஜிஎஸ்டி. ஓகே, ஜிஎஸ்டி போடலாம், அப்படி இல்லைன்னா சிஜிஎஸ்டி போடுறோம். சென்ட்ரல் goods and services tax under எந்த குரூப்பில் வரும், duties and taxes. இந்த இடத்துல சில ஆப்ஷன்ஸ் வந்து கேட்கும், நம்ம ஜிஎஸ்டி எனேபிள் பண்ணலை, ஸோ எனேபிள் பண்ண சில ஆப்ஷன்ஸ் கேட்கும், அதையும் இங்கே பார்த்துடலாம். எனேபிள் பண்ணணும்னா இங்கே இருந்து ஷார்ட்கட் F11 ஃபீச்சர்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள், F3 இன்வென்ட்ரி ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல எனேபிள் goods and services taxக்கு எஸ் கொடுக்குறீங்க, செட் ஆல்ட்டு ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ்க்கும் எஸ் கொடுக்குறீங்க. ஸோ ஸ்டேட் கரெக்டாக செலக்ட் பண்ணும்போது தான் உங்களுடைய டின் நம்பர் கரெக்டாக அதில் அப்ளிகபிள் ஆகும், சரிங்களா? ஸோ இட் இஸ் வெரி மஸ்ட் டு செலக்ட் கரெக்ட் ஸ்டேட். ஸோ தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க. இவங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பர்சன்னால ரெகுலரில் வருவாங்க. டின் நம்பர் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஜஸ்ட் அப்ளிகபிள் ஃப்ரம் 1 ஏப்ரல்லேருந்து அப்ளிகபிள் ஆகுது. ரெஜிஸ்டர்ட் பர்சன் எல்லாமே மந்த்லி தான் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய GSTR-1 டாக்குமெண்ட்டை ஃபைல் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ இது ரிலேட்டடாக நம்ம ஜிஎஸ்டி பார்க்கும்போது பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கேட்குதா, என்ன கேட்குது, ஜிஎஸ்டி. இந்த இடத்துல சிஜிஎஸ்டினா சென்ட்ரல் ஜிஎஸ்டின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. பர்சன்டேஜ் நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கால்குலேட் ஆயிரும். ரவுண்டிங் மெத்தட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இது டெசிமலில் வந்துச்சு, ஓகே, ஸோ வந்து 120.50 அந்த மாதிரி வந்ததுன்னா டவுன்வர்ட் ரவுண்டிங் கொடுக்கும்போது என்ன பண்ணுவோம், அந்த 50 ருபீஸை டவுன் பண்ணிடும். ஸோ என்ன பண்ணும், 120 ருபீஸ் மட்டும்தான் எடுக்கும், சரிங்களா? நார்மல் ரவுண்டிங் அப்படின்றது என்ன டெசிமலோடு இருக்கோ அது அப்படியே அது கால்குலேட் பண்ணிடும். அப்வர்ட் ரவுண்டிங் அப்படின்றது எக்ஸ்ட்ரா ஒரு 50 ருபீஸ் போட்டு 121 ருபீஸ் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணுறது, சரிங்களா? ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரவுண்டிங் மெத்தட். நீங்கள் என்ன வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, நான் நார்மல் ரவுண்டிங் கொடுத்து இதை சேவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அவங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கு நீங்கள் இந்த இடத்துல எஸ் கொடுத்துட்டு எது மூலமாக நம்ம அதை பே பண்ணுறோம், அவங்க பே டைப் எல்லாமே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, சேவ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எஸ்ஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி மீன்ஸ் ஸ்டேட் ஜிஎஸ்டி. ஓகே, டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ், ஜிஎஸ்டி, ஸ்டேட் டேக்ஸ் பர்சன்டேஜ் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 18% அப்படின்னா சிஜிஎஸ்டி 9, எஸ்ஜிஎஸ்டி 9 இல்லையா? ஸோ அந்த மாதிரி 9% இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்கலாம். அது மாதிரி டவுன்வேர்டா அப்வேர்டா நார்மல் ரவுண்டிங்கா எனிதிங் யூ கேன் செலக்ட். ஓகே, ஸோ சேவ் பண்ணிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐஜிஎஸ்டி, இன்டகிரேட்டட் goods and services tax, the same group, duties and taxes, type of duty GST, integrated taxes, பர்சன்டேஜ் கொடுத்துக்கலாம், நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ரவுண்டிங் மெத்தட் நாட் அப்ளிகபிள். ஓகே, சம்டைம்ஸ் நம்ம ரவுண்டிங் மெத்தட் கொடுக்கும்போது எக்ஸ்ட்ரா 50 பைசை வந்து டவுன் பண்ணும்போது, இல்லை எக்ஸ்ட்ரா 50 பைசை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்மளுடைய டேக்ஸில் மிஸ்மேட்ச் ஏற்படும். ஓகே, மிஸ்மேட்ச் ப்ராப்ளம் வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இதில் நாட் அப்ளிகபிள் கொடுத்துக்கலாம். ஓகே, யா சேவ் இட். அகெயின் நம்ம டிசிஎஸ் அப்படியும் அதுவும் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டிசிஎஸ் கொடுத்துக்கோங்க. அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் இந்த இடத்துல அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம டிசிஎஸ் ஆக்டிவேட் பண்ணலை இல்லையா, ஸோ நான் எப்படி ஜிஎஸ்டி ஆக்டிவேட் பண்ணணும், எனேபிள் பண்ணணும், அதே மாதிரி F11 போய் டிசிஎஸ் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி கண்ட்ரோல் ஏ கொடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கேஷ் அண்ட் கிரெடிட் சேல்ஸ். ஓகே, ஸோ நம்ம கேஷ் சேல்ஸ் பண்ணுவோம், கிரெடிட் சேல்ஸும் பண்ணுவோம். கேஷ் சேல்ஸ் அப்படின்றது நம்ம சேல்ஸ் பண்ணும்போது கஸ்டமர்கிட்டருந்து கேஷை ரிசீவ் பண்ணி கேஷ் சேல்ஸ்ன்னு சொல்கிறோம். இதே நம்ம கிரெடிட் சேல்ஸ் அப்படின்றது நம்ம சேல்ஸ் பண்ணும்போது கஸ்டமர் நம்மளுக்கு கேஷ் பே பண்ணாமல் லேட்டர் கேஷ் பே பண்ணுவாங்க. ஓகே, லேட்டர் ஆன் கேஷை பே பண்ணுவாங்க. ஸோ இதுதான் என்னன்னு சொல்கிறோம்னா கிரெடிட் சேல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ரெண்டுமே அண்டர் எந்த குரூப்பில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அக்கௌண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், கேஷ் சேல்ஸ் அண்டர் எந்த குரூப்பில் வருது, சேல்ஸ் அக்கௌண்ட்ஸ். ஸோ கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் சேல்ஸ் அண்டர் எந்த குரூப்பில் வருது, த சேம் சேல்ஸ் அக்கௌண்ட்ஸ். கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டாக்ஸ், ஸ்டாக்ஸ் அண்டர் எந்த குரூப்பில் வருது, ஸ்டாக் இன் ஹேண்ட். ஓகே, ஸோ நம்மளுடைய க்ளோசிங் ஸ்டாக் இல்லை ஏதாவது ஸ்டாக்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இன் ஹேண்ட் குரூப்பில் க்ரியேட் பண்ணோம். ஓகே, ஸ்டாக்ஸ் அண்டர் எந்த குரூப்பில், ஸ்டாக் இன் ஹேண்ட். கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம சிங்கிள் லெட்ஜர் க்ரியேட் பண்ணிட்டோம். சிங்கிள் லெட்ஜருக்கும் மல்டி லெட்ஜருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிங்கிள் லெட்ஜர் நம்ம க்ரியேட் பண்ணும்போது
சில ஆப்ஷனை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும் இல்லையா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டிலாம் ப்ரெஸ் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ இப்போ பாருங்கள் எஸ்ஜிஎஸ்டி ப்ரெஸ் பண்ணும்போது இந்த கீழே உள்ள ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்மளால் என்ன பண்ண முடியும், அக்சஸ் பண்ண முடியும். இதே மல்டி லெட்ஜர் கிரியேட் பண்ணும்போது இந்த ஆப்ஷனை என்னால் அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ ஜஸ்ட்டு நான் லெட்ஜரும் அதனுடைய குரூப் மட்டும்தான் செலக்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் சிங்கிள் லெட்ஜரில் உள்ள பெனிஃபிட்.